கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசின் பணிகள் குறித்து ஊடகங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் இன்று பத்திரிகா கேட் என்ற அடையாள நுழைவு வாயிலை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். மேலும் பத்திரிகா குழுமத்தின் தலைவர் எழுதிய இரண்டு புத்தகங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் கருத்துக்களை உலகம் இப்போது உன்னிப்பாக கவனிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். உலக அமைப்புகளில் வலுவான இடத்தை இந்தியா பெறும் வகையில் இந்திய பொருட்களுடன் இந்தியாவின் குரலும் உலகமயமாகி வருவதாக அவர் கூறினார். அதேபோல உலக நாடுகள் இப்போது இந்தியாவின் குரலை மிகவும் கவனத்துடன் கேட்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய ஊடகங்களும் சர்வதேச பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு விமர்சனங்களிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், அதுதான் இந்தியாவின் ஜனநாயகத்தை வலுவாக்குகிறது என்றார். கற்றல் என்பது பள்ளியில் முடிவடைந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் பல ஆண்டுகளாக வாழ்க்கை முழுவதும் கற்றல் நீடிப்பதாக கூறினார். நாம் கற்றுக்கொள்வதற்கு எழுத்தாளர்களும் புத்தகங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். சம்ஸ்கிருத் மே அக்ஷர் கா அர்த் ஹை ஜிஸ்கா க்ஷரண் ந ஹோ, யானி ஜோ ஹமேஷா ரஹே. விசார் கி யஹி சக்தி ஹை, யஹி சாமர்த்ய ஹை. ஹஜாரோ சால் பஹலே ஜோ விசார், ஜோ ஜ்ஞான் கிசி ரிஷி மஹர்ஷி வைஜானிக் தார்சிக் நே ஹமே தியா, வோ ஆஜ் பி சம்சார் கோ ஆகே படா ரஹா ஹை.